தந்தை பெரியார் பெரியாரின் 136ஆம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களுக்கும் தோழர் முனைவர் சிவானந்தம் அவர்களுக்கும் நா வெற்றிவேல் அவர்களுக்கும் ஆ நாகராசன் அவர்களுக்கும் டி ஆசி தம்பி மதியழகன் சாக்கிரடி பெரியார் வெங்கட் நாவப்பிள்ளை ராமர் சாமிதுரை ஐயம்பெருமாள் தமிழவன் மற்றும் திராவிடர் விடுதலைக் கழகத்தைச் சேர்ந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் மதி ரொம்ப சிறப்பாக பேசினாரு. இந்த சாராய் கடையெல்லாம் ஓசி கட்டணும். ஒன்று நீங்கள் போகிறான்னா உங்கள் பின்னாடி நான் வரேன், இல்லை நாங்கள் போகிறோன்னா நீ சரி வா அப்படின்னு ரொம்ப சிறப்பாக பேசினார். மோடியை பற்றியெல்லாம் பேசினார், அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னென்னா, இவர் இந்துக்கள்லாம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிறாரு, குடிச்சு பிடிச்சிருச்சா எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு நல்லா அருமையான கேள்வி கேட்டார். உண்மையிலே இந்த மோடிக்கு மக்கள் மேலே ஒரு உண்மையான ஒரு பாசம் இருந்தா அவர் குஜராத்தில் நிறுத்துற மாதிரி மதுவை நிறுத்துற மாதிரி இந்தியா முழுவதும் நிறுத்தி பார்க்கட்டும், அடுத்ததான் அவர் பேசுற மாதிரி வர முடியாது. ஏன்னா முதலாளிங்களுடைய காசுல தான் அவர் கட்சியை வளர்ந்தது, அவ்வளவுதான் வந்து இவருக்கு விளம்பரம் கொடுத்தானுங்க. ஏன்னா பத்திரிகைகள் பூரா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, முதலாளியை கட்டுப்பாட்டில் இருந்த டாட்டா பிர்லா இந்த அம்பானி இவங்க கட்டுப்பாட்டில் தான் பத்திரிகை பெரும்பான்மையான பத்திரிகைகள் இருக்கு, அவ்வளவுதான் வந்து இந்த மோடிக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்துறானுங்க. ஏன் மற்றவனுக்கெல்லாம் இல்லாத முக்கியத்துவத்தை இந்த மோடிக்கு கொடுத்தாங்கன்னா, இவர் ஈவு இரக்கமற்ற ஒரு மனிதர். ஒரு முதலாளி தொழிற்சாலை கட்டுறதுக்காக ஒரு நிலம் கேட்டாருன்னு வச்சுக்க, மற்றவங்களை கொஞ்சம் யோசிப்பாங்க, சரி மக்களை கொஞ்சம் கோசம் கொஞ்சம் தனிப்போம், இல்ல மக்களை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி நினைப்பான். இந்த ஆள் அப்படி பார்க்க மாட்டாரு, உடனே போலீஸ் விட்டு அடிச்சு துரைச்சுட்டு நிலத்தை பிடிங்கி கொடுத்துருவாரு. அதுக்காக தான் அவருக்கு வந்து நிறைய உதவி எல்லாம் பண்ணி நம்ம பெரும் முதலாளிகள்லாம் வந்து அவரை பிரதமர் ஆக்கியிருக்கிறாங்க. அடுத்ததான் இப்ப நம்ம மோடி ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு, அது என்னன்னா நெல் வந்து ஒரு மூட்டை 1500 ரூபாய்க்கு மேல யாரும் வாங்கக்கூடாது அப்படி சொல்ற. நான் 1500 ரூபா கொடுக்குறேன், மத்திய அரசாங்கம் 1500 ரூபா கொடுக்குது, அதே வேலைக்கு தான் மாநில அரசாங்கமும் வாங்கணும். இந்த ஊக்கத்தொகை அது இதுன்னு எதுவும் கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா கூட நாங்க வந்து அதே 1500 ரூபா தான் எங்கள்கிட்ட நாங்க அப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கேன். இது விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய கேடு அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அப்புறம் நம்ம பத்திரிகைலாம் படிச்சோம்னா அதுல போட்டிருப்போம், இந்த மானியங்கள் கொடுக்கறதாலதான் வந்து நாட்டினுடைய வளர்ச்சியே கெட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலான பத்திரிகைகள் இப்படிதான் எழுதுவோம், ஏதோ இந்த ஏழைகளுக்கு அதிகமா கொடுத்துற மாதிரியும் இந்த பெரும் முதலாளிகள்லாம் எதுவுமே கொடுக்காத மாதிரியே எழுதுவோம். ஆனா உண்மையிலேயே மானியங்கள் யாருக்கு அதிகமா கொடுக்கறாங்கன்னா பெரும் முதலாளிகளுக்கு தான் கொடுக்கப்படுது. தொடர்ந்து ஒரு 5 வருஷமா 5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடின்னு தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். ஆனா நம்ம ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்னா 2 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்கிறோம். இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் ஒழியணும்னா திராவிடர் விடுதலை கழகம் போன்ற அமைப்புகளின் பின்னால் மக்கள் வரணும், வந்தாதான் எல்லாம் ஒழிச்சு கட்ட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.